Hi guys, welcome to SRM Shift Form. Guys, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண பார்க்க போறோம்னா நம்ம வீட்டு செல்லப்ல ஈசா நம்மளுடைய ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒரு பேர் வச்சுதான் பண்ணுவோம். நம்ம இப்போ இந்த ஈசா இந்த இவருக்கு வந்து நம்ம முடி வெட்ட போகிறோம். ஃபுல் கிராப் இவர் வந்ததுலேருந்து முடி வெட்டலை, பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து முடி சூழ்ஞ்சி சூழ்ஞ்சி எல்லாம் கொட்டி ஓவர் ஆகுது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேர் கட் பண்ண போகிறோம். இன்றைக்கி அப்டேட்ஸ் வந்து இதுதான் ஜி. அப்படியே வீடியோ பாருங்கள், நம்ம எப்படி ஃபுல்லாக கட் பண்ணுறோன்றது. கைஸ் வாங்க, இப்போ நம்மளுக்கு வந்து ட்ரிம்மர் வச்சு ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ண போகிறோம். ஆமாம், இந்த ட்ரிம்மரில் நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 வருஷமாக இதில் தான் இங்கே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், 6 வருஷமாக ட்ரிம்மர் இது தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை வச்சு தான் ஃபுல்லாக வந்து முடி வெட்டுறோம். லாஸ்ட் இயர்லேருந்து இப்போ இந்த இயருக்கு வந்து ஃபஸ்ட்டாக வெட்டினதே நம்ம வீட்டு சின்ன பிள்ளை அலி. அலி இதை காலத்தில் உடம்பு செய்யறதுனால அவருக்கு இப்போ நம்ம வந்து ஈசாக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாருங்கள்
கைஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்னாகும், இந்த இடம் ரொம்ப ஹீட் ஆகும். அப்போ என்ன பண்ணும், லைட்டாக வந்து தேங்காய் கொஞ்சம் இந்த இடத்த கொஞ்சம் ரெண்டு ட்ராப் விட்டுக்கணும். அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், பிளேடு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரன் ஆகும்.
இப்படியா போறான், தோட்ட போறான், கீழே போறான், கீழே போறது ஈசாக்கு வந்து ஃபுல்லாக முடி வெட்டியாச்சு, பக்கமாக பேக் பண்ணியாச்சு, ஃபுல்லாக ஃபுல்லாக ட்ரை பண்ணியாச்சு. சில இடத்துல வந்து சிசரில் வெட்டணும், இந்த இடம் இந்த இடம் இந்த இடம், ஏன்னா வந்து முடி நம்ம போடும் போது அவங்க இடம் ரொம்ப லேஸாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், மிஷின் போடும்போது லேஸாக வெட்டிடும். அதனால் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணி ஃபுல்லாக வெட்டியாச்சு. ஒரு பிறந்தது வந்து இப்போ தான் முடி முட்டி வெட்டியிருக்கு. ஆமாம், வேறு வந்தோடனே வெட்டணும்னு நினச்சோம், நமக்கு மற்ற கூட்டிகள் இருந்தாலும் இதை வெட்ட முடில. இவருக்கு ஃபுல்லாக இப்போ ட்ரை பண்ணி நல்லா பல பழப்பாக மேனியாக நிற்கிறாரு. இப்போ இவர் வந்து இவர் என்ன பண்ண போகிறோம், குளிப்பாட்ட போகிறோம். குளிப்பாட்ட என்ன பண்ணுறோன்றத பாருங்கள். இது எதுக்குன்னா, நம்ம ஷாம்பு கட் பண்ணி போகிறதுக்கு ஒரு மாதிரி வந்து தண்ணியில் நனைச்சிருவோம். தண்ணி நனைச்சிட்டோம்னாக்கா சின்ன சின்ன பிசு முடி இருக்கிறதெல்லாம் வெளியே ஆகிடும். நல்லா விளையாடலாம் பாருங்க.
நம்ம குளிப்பாட்டும் போது முக்கியமாக நம்ம அந்த கவுட்டுக்குள்ளே அதிகமாக கழுவுவோம். ஏன்னா அந்த கவுட்டுக்குள்ளே தான் அதிகமாக அழுக்கு வந்து சேர்ந்து ஒரு பிசுன்னு இருக்கும். நல்லா முதல்ல நினச்சியாச்சு. அந்த டப்பில் தண்ணி பிடிச்சிப்போம். ஒருவா க்ளீனிக் ப்ளஸ் ஷாம்பு இதுதான் நம்ம 1947 யூஸ் பண்ணுறது. ஆமாம், என்னடா 1947 நினைக்காதீங்க, ரொம்ப காலமாக இதாக யூஸ் பண்ணுறது. ஒரு ரூபா ஷாம்பு வாங்கினோமா நல்ல தேய்ச்சமாக குளிப்பாட்டினமா நல்லாயிருக்கும். அது இல்லாமல் மற்ற ஷாம்பு விட அந்த க்ளீனிக் ப்ளஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், ஒரு 10 பாக்கெட் வாங்கினோம், 10 ரூபாய்க்கு நல்லா பல பலனும் குளிப்பாட்டினோமா நல்லா முடியும். அது முன்னாடியே வந்து கட் பண்ணி போடணும், பட் வீடியோ எடுக்கிறதுனால நம்ம வந்து அப்படியே அட் அ டைமில் செஞ்சு செஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இது அப்படி பண்ணால் நமக்கு லேட் ஆகும், நம்ம என்ன போகிறோம் டைரெக்டாக அப்ளை பண்ணுறோம். தம்பி வந்து இப்போ வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி அதில் போட்டுருவோம்ல, நம்ம அப்படியே எடுத்து பூச வேண்டியது. அதில் அதை கட் பண்ணி கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். இந்த சீசர் வேணுமா? இந்தா, ஆமாம், இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு ஆயுர்வேதிக் க்ளீனிக் ப்ளஸ் ஷாம்பு அப்படின்னு சொல்லி தேய்ச்சோம்னா வச்சுக்கோங்க, கொஞ்சம் நல்லா பல 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 பலன்னு ஆயிரும். அப்புறம் சும்மா பல 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 பலன்னு அடி இருப்பாப்பில் நல்லா குட்டி, அருமையான குட்டி ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு மாதத்தில் வந்தது நம்ம கிட்டே, ஒரு மாதம் குட்டி. இவனும் அலியும் ரெண்டு பேரும் ஒன்றா வந்தாங்க, வரும்போது நம்ம தான் பால் கொடுத்து சின்ன வயசு வந்து இங்கேயே இருக்கான் ஆச்சு. இதோட வந்து 5 மேலே ஆயிடுச்சு. கழுத்து இருக்காத, கழுத்து இருக்கீங்கன்னா மயங்கிடுவான் கவுட்டுக்குள்ளே ஷாம்பு நல்லா திறகு நல்லா எப்பவும் ஆடை வந்து கொண்டு போகும்போது இப்படி கழுத்தை நெருக்கும் போது என்ன ஆகுனாக்கா அதுக்கு தலை சுத்த மாதிரி ஆகி கேராகி மயங்கிடும். சில பேர் ஆடு செத்து போச்சுன்னு நினைப்பாங்க, அதெல்லாம் நினைக்காது. எப்பவும் கழுத்து வந்து கயிறு வந்து ஃப்ரீயாக விடுங்க. இப்போ ஃப்ரீயாக தான் விட்டுருக்கோம், அது என்ன ஆகுதுன்னா டெம்பரில் பயத்தில் என்ன ஆகும் இழுக்கும், இழுக்கிறதுனால என்ன ஆகும் கழுத்து நெருங்கும். நல்ல தேய்ச்சி குளிப்பாட்டிடுவோம். குளிப்பாட்டியே ரொம்ப நாள் ஆச்சு. ஆமாம், இதெல்லாம் கை வச்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க. குளிப்பாட்டுவோம். அதே போல் வந்து இந்த காது இல்லை சோனம் கூட ரெண்டு விரல் இல்லை அப்படி விட்டுருங்க, விட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி இழுக்கிறானா அப்படியே இழுக்குன்னு வாங்க, அதனால் நம்ம வந்து இப்போ டைட் ஆகாத அளவுக்கு யூஸாக பிடிச்சிடும். கழுத்து வந்து டைட் ஆகாத அளவுக்கு பிடிச்சிடும். இதுதான் குளிப்பாட்டுற முறையும் சொல்லி கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் அடுத்தடுத்த ஆடுகளுக்கு வந்து குளிப்பாட்டுற முறை சொல்லுவோம். இப்போதைக்கு முடி வெட்டி எப்படி குளிப்பாட்டுறேன்னு சொல்லியா இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் தேங்க்ஸ்.